அகத்தியர் ஜோதிடம் வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா, திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள். ஒரு பெண் நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு ஆண் நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருத்தம் வரும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம வரிசையாக ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சொல்லக்கூடியது சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். ஒரு பெண் நட்சத்திரம் வந்து சித்திரையாக இருந்து அது கன்னி ராசியாக இருந்தால் இந்த அமைப்புக்கு எந்தெந்த ஆண் நட்சத்திரங்கள் பொருத்தம் வரும் இதை பார்க்கலாம். இந்த கார்த்திகை நட்சத்திரம், இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி மேஷராசி ரெண்டுலையும் கலந்த மாதிரி வரும், ஆறு பொருத்தம் வரும் எடுத்துக்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் இது எட்டு பொருத்தம் வரும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரக்கூடிய நட்சத்திரம், எட்டு பொருத்தம் வரும் எடுத்துக்கலாம். உத்திர நட்சத்திரம், உத்திரம் வந்து கன்னி சிம்மம், சிம்மம் கன்னியில் ரெண்டுலையுமே கலந்து வரும். இது வந்து ஏழு பொருத்தங்கள் வரும், தாராளமாக எடுத்துக்கிறலாம். பொருத்தம் நல்லா பொருந்தி வரும், இந்த ரெண்டு அமைப்புகளும் எடுத்துக்கிறலாம். சுவாதி நட்சத்திரம், இந்த சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடியது துலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம், அஞ்சு பொருத்தம் வரும். அது மேக்ஸிமம் அஞ்சு பொருத்தம் வரும். சார் அஞ்சு பொருத்தம் தான் என்ன சார் பொருத்தம் குறைவாக இருக்குது செய்யலாமா வேணாம் அப்படின்லாம் யோசிக்க வேணாம், கண்டிப்பாக இந்த சுவாதி எடுத்துக்கலாம். அஞ்சு பொருத்தம் தாராளமாக எடுத்துக்கலாம், பொருத்தம் வரும், ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அனுச நட்சத்திரம், இந்த அனுச நட்சத்திரம் என்பது விருச்சிக ராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரம், ஆறு பொருத்தம் வரும். இந்த மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரம் வந்து தனுசு ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம், அதனால் வந்து ஆறு பொருத்தங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக வரும். நம்ம சொல்லுவாங்க இல்லையா சார், மூல நட்சத்திரமாக இருந்தால் மாமனார் மாமனியார் எல்லோரும் வீட்டுக்கெல்லாம் போகணுமா வரணுமா அப்படின்லாம் ஒரு சில விஷயங்கள் உண்டு. அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். மூல நட்சத்திரத்தில் வந்து பெண்கள் வந்து பிறந்தால் மாமனார் இல்லாத வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்லாம் ஒரு முறை இருக்குது அப்படின்ட்டு சில ஜோதிடங்களை சொல்லப்பட்டு இருந்தாலும் அது வந்து நடைமுறையில் அது ஒத்து போகலை, அதனுடைய முறையே வேறு. அதனால் வந்து இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மாமனாரில் இருக்கக்கூடிய வீட்டுக்கும் போகலாம், மாமனார் இல்லாத வீட்டிலையும் போய் வாழ்க்கை துணையாக போகலாம். அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது, அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இந்த சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்த ஒரு பெண் நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் ஆண் ஜாதகத்தை தாராளமாக திருமணம் செய்யலாம். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம், இந்த உத்திராட நட்சத்திரம் சொல்லக்கூடியது ஆறு பொருத்தம் வரும். இது மகர ராசியில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் மட்டும்தான் பொருந்தும், தனுசு ராசியில் வரக்கூடியது பொருந்தாது. உத்திராடம் மகர ராசி பொருந்தும், ஆறு பொருத்தம். சதய நட்சத்திரம் கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரம், இது ஆறு பொருத்தம் வரும், தாராளமாக எடுத்துக்கலாம். அதற்கடுத்தபடியாக உத்திரட்டாதி, இந்த உத்திரட்டாதி வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம், ஏழு பொருத்தம் வரும், எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த நட்சத்திரங்கள்லாம் எல்லாமே நம்ம அடிப்படை விதியை அனுசரித்து தான் அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்குது. ஏனோ தோணும் அப்படின்லாம் எடுக்கலை. கண்டிப்பாக வந்து நம்ம எடுக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தினப்பொருத்தம் கணப்பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் லட்ச பொருத்தம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முக்கியமான பொருத்தங்கள்லாம் இந்த நான் சொன்ன நட்சத்திரங்கள் எல்லாம் கவராக இருக்கும். அதனால் இதெல்லாம் அந்த நட்சத்திரங்களை தாராளமாக திருமணத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு எடுக்கலாம், எதையும் யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜாதக பொருத்தத்தை பார்க்கணும் முக்கியமாக. இந்த ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது தான் ரெண்டு பேருக்கும் திசா சந்தி வருதா, சுக்கரன் ராகு இணைவில் இருக்கா, செவ்வாய் கேது செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கா, சனி செவ்வாயுடைய பார்வை இருக்கா, ரெண்டு பேருக்கும் குரு நீசம் அடைஞ்சிருக்கா, இல்லை சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிருக்கா. ஏன்னா சுக்கரன் நீச்சம் அடைஞ்சால் கருமுட்டை உற்பத்தி பாதிக்கப்படும், சுக்கர உற்பத்தி பாதிக்கப்படும். மூன்றாம் அதிபதி, லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி ஏதாவது அலி நட்சத்திரங்கள் எது இருக்குதா, அலி நட்சத்திரங்கள் இருந்தால் குழந்தை அமைப்பு இருக்காது, ஆண்மை பெண்மை இருக்காது ரெண்டு பேருக்குமே. அலி நட்சத்திரங்கள் என்னென்னா இப்படிலாம் சில விதிகள்லாம் இருக்குது. அப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு அடிப்படை தேவை வந்து இதை எடுத்துக்கிட்டாலும் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திருமண பொருத்தத்தில் ஜாதக பொருத்தம் ரெண்டு கட்டங்களையும் வச்சுக்கிட்டு, ரெண்டு ஜாதக கட்டங்களையும் வச்சுக்கிட்டு கிரக இணைவுகள் எப்படி எப்படிலாம் இருக்குது, என்னென்ன சேருது, லக்னத்தில் ராகு இருக்கா, ரெண்டு லக்னத்தில் ராகு இருந்தால் ரெண்டு பேருக்குமே லக்னத்தில் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எடுக்க முடியாது. பத்து பொருத்தம் வந்துருச்சு வச்சுக்கோ, உதாரணத்துக்கு லக்னத்தில் ராகு இருக்கு ரெண்டு பேருக்குமே சேர்க்க முடியாது, சேர்த்தா நிறைய பிரிவினை வந்துடும். அதனாலலாம் வந்து இப்போ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எத்தனை பொருத்தங்கள் நட்சத்திரத்தில் இருந்தாலும் ஜாதக பொருத்தம் மிக மிக அவசியம். ஜாதக பொருத்தத்தை வச்சு பார்த்துட்டு தான் நம்ம எந்த ஒரு முடிவுமே பண்ணணுமே ஒழிய, நட்சத்திரத்தை வைத்து கொண்டு திருமணத்துக்கு நம்ம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. அதனால் வந்து ஜாதகம் கண்டிப்பாக முக்கியமாக பார்க்கணும். அதனால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அணுகி நட்சத்திர பொருத்தம் ப்ளஸ் ஜாதகம் ரெண்டையும் இணைச்சி பார்த்து சரியாக இருந்தால் தாராளமாக திருமணம் செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.